ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக பீஸ்ட் படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றத குறித்து மரண மாசம் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு நம்ம தளபதி விஜய் சார் தன் ரசிகர் ஒருத்தரோட பர்த்டேக்கு இன்பதிச்சு கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் சாரே கால் பண்ணி தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. விஜய் சார் பேசின அந்த ஃபோன் கால் ஆடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. இதை பற்றி கொஞ்சம் பணம் பார்த்துருவோம். ஹலோண்ணா, தேங்க்ஸ் லாட்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, சூப்பராக இருக்கணும் உங்கள் புண்ணியத்தில். ரொம்ப சந்தோஷம்ணா, தேங்க்ஸ் லாட். ஓகே ஓகேண்ணா. ஆ, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குண்ணா. நான் பெங்களூர்ல நெட்வொர்க் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேட்டிவ் திருச்சி, பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, எல்லாம் சூப்பரா இருக்காங்கண்ணா. நம்ம வீட்டுல பாப்பா, சஞ்சய், அக்கா, அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னால நம்பவே முடியலண்ணா. ஓகே, கண்டிப்பாண்ணா, நீங்களாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தன் ரசிகர்கள் மீது தளபதி விஜய் சார் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. உங்களோட ரசிகர் ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னு விஜய் சாரோட லைன் ப்ரொடியூசரான ஜெகதீஷ் இப்படி சொன்னதும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே தளபதி விஜய் சார் அந்த ரசிகருக்கு கால் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் நெகிழ வச்சிருக்கு. நம்ம தளபதி விஜய் சாரோட இந்த பாசமான குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் நெல்சன் தலிக்மான் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம தளபதி விஜய் சார் கமிட்டாக இருக்க படம் தான் பீஸ்ட்டு. முதன்முறையாக நம்ம தளபதி விஜய் சாருக்கு ஜோடியாக தெலுங்கு சினிமாவில் பிரபல டாப் நடிகையாக இருக்கும் பூஜா ஹெக்டே பீஸ்ட் படத்தில் நடிக்கிறாங்க. யோகி பாபு, விஜய் டிவி புகழ், வி டிவி கணேசன் பல பிரபலங்கள் பீஸ்ட் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அதிலும் யோகி பாபுவோட கதாபாத்திரம் தளபதி விஜய் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற கதாபாத்திரமாம். மேலும் ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் நம்ம தளபதி விஜய் சார் கான் ஏஜெண்டா, அதாவது இன்டர்நேஷ்னல் ஏஜெண்டா பீஸ்ட் படத்தில் நடிக்கிறாரு. பீஸ்ட் படமானது மிரட்டலான சண்டை காட்சிகளுடன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் காமெடி, சென்டிமெண்ட், ரொமான்ஸ்னு குடும்பங்கள் கொண்ட படமாகவும் பீஸ்ட் படம் உருவாகி வந்துட்டுருக்கு. இப்போ பீஸ்ட் படத்துக்கான செகண்ட் ஷெடியூல் சென்னையில் போடப்பட்டிருக்க செட்டில் பிரம்மாண்டமாக நடந்து வந்துட்டுருக்கு. அதில் தளபதி விஜய் சாருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் இடையான ரொமான்டிக்கான மெலடி சாங்கு தான் இப்போ படக்குழு படமாக்கி வந்துட்டு இருக்காங்க. ராக்ஸ்டாரான அனிருத் அவர்கள் பீஸ்ட் படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுனால பிஜிஎமோ சாங்ஸும் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே பீஸ்ட் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்குன்னு ரெண்டு போஸ்டர்கள் வெளியாகி பீஸ்ட் படத்துக்கு எதிர்பார்ப்பை வேறு லெவலில் அதிகரிச்சிருந்துச்சு. இந்த நிலையில் அடுத்து தான் பீஸ்ட் படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ரீசனாக வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, பீஸ்ட் படத்தோட டீசர் வரப்போகும் தீபாவளி ட்ரேட்டாக அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. பீஸ்ட் படத்துக்கான முழு படப்பிடிப்பையும் செப்டம்பர் 8 கம்ப்ளீட் பண்ண நெல்சன் தலிக்மார் திட்டமிட்டிருக்காரு. தீபாவளி நவம்பர் 4 வர இருக்குது, இடையில ஒரு மாதம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் பீஸ்ட் படத்துக்கான டீசரை ரெடி பண்ணி தீபாவளி ட்ரேட்டாக பீஸ்ட் டீசரை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். பொதுவாகவே ஒவ்வொரு தீபாவளிக்கும் தளபதி விஜய் சாரோட படங்களை ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த தீபாவளிக்கு பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா பீஸ்ட் படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் தான் ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணத்த படத்தையும் தயாரிச்சு வந்துட்டுருக்காங்க. அண்ணத்த படம் தீபாவளி ட்ரேட்டாக நவம்பர் 4 ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே டேட்டில் பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணால் அண்ணத்த படம் வசூல் ரீதியாக சரியாகவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்போக்கும் தீபாவளி ட்ரேட்டாக பீஸ்ட் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆண்டு பொங்கல் ட்ரேட்டாக பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் திட்டமிட்டிருக்காங்களாம். பீஸ்ட் படத்தோட டீசருக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.